நாட்டில் கோவிட் 19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 147 உயர்ந்துள்ளது. இதில் 24 பேர் வெளிநாட்டவர்கள் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 38 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கேரளாவில் 25 பேர், உத்தரப்பிரதேசத்தில் 15 பேர், கர்நாடகாவில் 11 பேர் இந்நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் 9 பேர், லடாக்கில் 8 பேர், ஜம்மு காஷ்மீரில் 3 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. மொத்தம் 14 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்துள்ளனர். லே பகுதியில் 34 வயதான ராணுவ வீரர் ஒருவருக்கு கோவிட் 19 பாதிப்பு இருப்பது தெரியவந்துள்ளது. அவர் லடாக் பகுதியில் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஈரானிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் கடந்த மாதம் 20 தேதி நாடு திரும்பிய அவருடைய தந்தையுடன் தங்கியிருந்தபோது நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ராணுவ வீரரின் சகோதரருக்கும் நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே நாட்டில் இந்நோய் பெருமளவில் பரவவில்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது. இதுவரை பெறப்பட்ட மாதிரிகளில் 500 மேற்பட்டோருக்கு கோவிட் 19 பாதிப்பு இல்லை என தெரியவந்துள்ளதாக கூறியுள்ளது.